பாக்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான தியான நிலையில இருக்கிற ஒரு சிவனை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பெங்களூர்லயே மிகப்பெரிய சிவன் கோயில், அது இல்லாம ஒரு மிகப்பெரிய கணபதி சிலையும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இல்லாம இங்க சின்ன சின்ன சிவலிங்கம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா? இப்ப பாக்குறீங்களா, இதுதான் ஒரு நுழைவாயில். நுழைவாயிலே மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கு. இது எங்க இருக்குன்னா, நம்ம பழைய ஏர்போர்ட், பெங்களூருக்கு போகிற வழியில் பழைய ஏர்போர்ட்டு முருகேஷ் பழைய பஸ் ஸ்டாப்பில் இந்த மிகப்பெரிய ஒரு சிவன் கோவில் இருக்குது. அதோடய என்ட்ரன்ஸாக இது. இதுக்குள்ளே நம்ம தூந்து பார்க்கலாம். இது வந்து ஓப்பனிங் வந்து 24 hours இருக்குது. இதோட சிவனோட நேம் என்னென்னா சிவேகம் சிவன் கோவில், சரிங்களா? இதோட என்ட்ரன்ஸ் வந்து 150. ஃபஸ்ட்டு நம்ம பூஜை பொருள் எதனா வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமாக இருந்துச்சு. உள்ளே குகைக்குள்ளே வந்து நம்ம எல்லாம் பார்ப்போங்களே ஃபப்பில் இருக்கிற இந்த டிஸ்கோ லைட்டு, அது மாதிரிலாம் உள்ளே போகும்போது டிஸ்கோ லைட்டில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த ட்ராவல் விஜயை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து ஒரு தட்டு தட்டி விடுங்க. வாங்க பார்க்கலாம், இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கல்ல, இங்கே சிவராத்திரிக்கு வந்து ஸ்பெஷலாக எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த டிஸ்கோ லைட் மாதிரி கலர் கலராக, நம்ம ஏதோ வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி. இந்த ஒரு லைனில் தான் நம்ம போயிட்டுருக்கணும். நான் வந்த டைமில் வந்து கூட்டம் இல்லை. நம்ம ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வந்ததால் கூட்டம் இல்லை. இதுக்கு மேலே தான் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஸ்பெஷல் பூஜை, ஸ்பெஷல் என்ட்ரி 9 to 9, மண்டே வந்து 6 midnight. இது வந்து 150 என்ட்ரி. உள்ளே வந்து அந்த 150 வந்து ஒர்த்தாக இருக்குன்ட்டு நானே பயந்துட்டு தான் போனேன். பட் ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த 150 வந்து நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு. இங்கே வந்து பைக்கு காரு எல்லாத்துக்குமே பார்க்கிங் பிளேஸ் இருக்குது, சரிங்களா? இது வந்து முருகேஷ் பாளைய பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு மால், அது பக்கத்தில் வந்து இது மாதிரி ஒரு சிவன் கோயில் இருக்குது. கூகுளில் நீங்கள் பண்ணாலே, கூகுளில் வந்து சிவன் கோயில்னு நம்ம சர்ச் பண்ணாலே இந்த சிவன் கோயிலை தான் காட்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில். அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாமே பார்க்கலாம். இதுதான் அந்த டோக்கன் வாங்குகிற இடம். இந்த பூஜை பொருள் எல்லாமே பார்க்கலாமா? இங்கே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஜென்ரல் என்ட்ரி, விஐபி என்ட்ரி இது மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து பூஜை பண்ணுற மாதிரி என்ட்ரி 150 rupees வாங்கிட்டு வந்தங்களா? இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான. வாவ், ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் வந்து 3 years பக்கம் ஆகுது. ஆனால் வந்து இந்த சிவன் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில், ஏறக்குறைய ஒரு 65 மிகப்பெரிய ஒரு தியான நிலை இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ட்ரி, அந்த டோக்கனில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த உத்ராஜ் கோட்டை வந்து ஒரு 150 கொடுப்பாங்க. இந்த கிண்ணம் இருக்குல்ல, இந்த குண்டா மாதிரி சின்னதாக இருக்குல்ல, இதில் வந்து ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயின்றி 108 times நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா 108 times வந்து நம்ம சிவனை வந்து சொல்லிட்டு இந்த பூஜை பண்ணணுன்ட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. கூட வந்து ஒரு காவி கயிறு ஒன்று கொடுத்துறாங்கல்ல, அந்த காவி கயிறு வந்து ஒரு மரத்தில் கட்டணும். நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே கும்பிட்டு அந்த கயிறில் கட்டினங்கன்னா, அந்த மரத்தில் கட்டினங்கன்னா எல்லாமே தீருன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே வந்து இதை வந்து பராமரிச்சிருக்காங்க காலகாலமாக. இங்கே பார்த்தீங்களா சிவலிங்கம், ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம தண்ணியால் அபிஷேகம் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை பார்த்து இந்த அர்ச்சனைலாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி விநாயகர் பார்த்தோமா, அதுக்கு மேலே இங்கே வந்து பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து அதர் கண்ட்ரி. இவங்களை வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸோ க்யூட், சரிங்களா? அந்த சிவலிங்கம் பார்த்தீங்களா, ஏதோ இந்த வேறு லெவலான ஒரு சிவலிங்கம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து 32 feet விநாயகர், கணேசா டெம்பிள்னு சொல்லுவாங்களே விநாயகர், அது பக்கத்தில் ஒரு எலி ஏதோ லட்டு சாப்பிட்ற மாதிரி. அது மேலேருந்து பார்க்குற வியூ வந்து பார்த்தீங்களா, இந்த 32 feet மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலையை வந்து நம்ம நல்லா வேண்டிட்டு, இது கீழே வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கல்லால் உருவான ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு இதோட பேக் சைடில் வந்து இங்கே பார்த்தீங்களா, வா இங்கேருந்து பார்க்க ஏதோ மலைலாம் இருக்குல்ல, பேக்ரவுண்டில் வந்து பனிப்பிரதேசம், அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி ஒரு சிவன் ஸ்டாச்சு இருக்கா. இந்த சிலையை பார்த்துட்டு இங்கே ஒரு குகை போயிட்டுருக்குல்ல பார்த்தீங்களா, 10 steps ஹைவே ஹரிவாரா, ஹரிவார் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து ஸ்பெஷலான ஒரு 5 வந்து சிவலிங்கம் இருக்கான், புனித தலம். அதில் ஃபஸ்ட்டு ஹரிவார், ரித்திகேஷ், அப்புறம் கேதர்நாத், அமர்நாத், பத்ரிநாத், இது எல்லா வந்து சிவலிங்கமும் இங்கே வந்து சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்களா பத்ரிநாத்தா, பத்ரிநாத். இதை வந்து பார்த்தீங்களா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்களா ஒரு தியான நிலையில் இருக்கிற ஒரு சிவன், அது பக்கத்தில் வந்து சிவலிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம்.
இங்கே எல்லா வகையான இது அஞ்சு தலை முக்கியமாக இந்த அஞ்சு புனிதத்தலங்கள் வந்து உள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது. கேதர்நாத் அடுத்து அமர்நாத் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இது இங்கே உள்ளக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு குகைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் கலர் கலராக பயந்துட்டு. இது அமர்நாத், இதுதான் அஞ்சாவது ஒரு சிவன்லிங்கம். இந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்களா வேறு லெவலான இருக்குது. இங்கே லைட் வந்து அது மாதிரி இருக்குது, நம்ம கேமரா சப்போர்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா. இந்த புனிதமான ஒரு பிளேஸை வந்து நம்மளுக்கு அற்புதமாக இங்கே வந்தால் இந்த சிவலிங்கம் மட்டும் பார்க்காம சிவன் கோயிலை மட்டும் பார்க்காம உள்ளே வந்து வித்தியாச வித்தியாசமாக டெக்கரேஷன் பண்ணி நம்மளுக்கோசரம் இவ்வளோ வந்து புனிதமாக இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. சரிங்களா, இங்கே பார்த்தீங்களா லைட் செட்டிங்லாம் வேறு லெவலான லைட் செட்டிங். இங்கே ஸ்டெப்பு ஆனால் பார்த்தீங்களா கலர் கலராக லைட்டு. உள்ளே தனியாக போகும்போது ஒரு பயமாக இருந்துச்சு, சோலோவாக போயிட்டுருக்கிறதால அதாவது இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி பார்த்தீங்களா, இருட்டுக்குள்ளேயே போயிட்டே இருக்கும். அப்புறம் வெளியே வந்துட்டுமா, வெளியே வந்ததுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா ஒரு சிவலிங்கம் இருக்கா. இதுக்கு வந்து நம்ம டோக்கனில் வந்து அதில் இருக்கும் பூஜை பண்ணுறது மில்க் அபிஷேகம். அது மில்க் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட நம்ம டோக்கன் கொடுத்தோன்னா அது வந்து மில்க் அபிஷேகம் இருக்குது. அந்த மில்க் அபிஷேகம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு சிவன் சிலை 65 அடி. அது பக்கத்துலேயே ரெண்டு குகை இருக்குல்ல, ஃபஸ்ட்டு குகை அது அஞ்சு தலம் இருக்கிற புனிதத்தலம் இருக்கிற சிவலிங்கம். அடுத்து 12 சிவலிங்கம் இருக்கிற பிளேஸ் வந்து இந்த குகைக்குள்ளே போகலாம். இங்கே தான் நான் பார்த்தேன் வித்தியாச வித்தியாசமான சிவன் கோவில்லாம் இருக்குது, சிவலிங்கம்லாம் இருக்குது. அதை பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி நான் சிவலிங்கத்தெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மத்திய பிரதேசமா, மத்திய பிரதேசத்துலேருந்து அதே மாதிரி இங்கே அதே மாதிரி தான் இருக்கும், அங்கே அதே மாதிரி தான் இருக்கும் போல். இங்கே ஒன்று ஏதோ தண்ணி வந்துட்டுருக்கு, மலைக்கு மேலே தண்ணி வந்து ஊற்றிட்டுருக்கு. சின்ன சிவலிங்கம் குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா வா நல்லா இருக்குது, வேறு லெவலான ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லா சிவன் கோவிலுக்கும் நம்ம போக முடியாது, அதனால் வந்து இங்கேயே அது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா வா இது என்ன ஊர், நல்லா இருக்குது. ஆந்திர பிரதேசமா, அதையும் பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அதான் 12 வந்து சிவலிங்கம் இருக்குது. 12 சிவலிங்கம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கலாம். இதெல்லாம் நம்ம வித்தியாசமாக ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பயந்துட்டேன், யாரோ பெரிய மாதிரியே இருக்குது. இங்கே வந்து யார் நாராயணனா தெரியல அது, பட் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு நம்ம ராமேஸ்வரமா, ராமேஸ்வரம் இப்படி தான் இருக்கா, இன்னும் போனதில்லை, போகணும். குஜராத் பார்த்தீங்களா எல்லா ஏரியாவிலையும் எல்லா இருக்கிற ஸ்டேட்டில் ஒரு 12 இருக்கிற ஸ்டேட்டில் எட்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது, ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அந்த தண்ணி ஒரு சிவலிங்கமும் 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லா சிவலிங்கம் பார்த்தீங்களா அந்த தண்ணி மேலேருந்து வர மாதிரி அந்த லைட் செட்டிங்கும் செட் பண்ணியிருக்காங்க. காசி விஸ்வநாத், நிறையா இருக்குது சிவலிங்கம். இது எல்லாமே நமக்கு வேண்டிக்காங்க. நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், இது வந்து எப்பவுமே 24 hours ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் பூஜை பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாருமே க்ரௌடாக இருப்பாங்க நைட். இந்த சிவராத்திரிக்கு ஏறக்குறைய ஒரு 1 lakh-லேருந்து 1.5 lakh வரைக்கும் வருவாங்களாம். நம்ம பார்க்கலாம் டுமாரோ வந்து இந்த கோயிலை வந்து நம்ம விசிட் பண்ணலாம். சாட்டர்டே சண்டேல வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இந்த சிவராத்திரியை வந்து முன்னிட்டு ஒரு 1.5 to 2 lakh பேர் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்களாம் பெங்களூரில். அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு கோவில். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 5 lakh-6 lakh மேலே இந்த கோவிலுக்கு வந்து இங்கே வருவாங்களாம். இது இந்த சிவன் சிலையை பார்க்க அவ்வளோ மக்கள் வந்து வருஷத்துக்கு வருவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு சிலை. இது வந்து எப்போ கட்டியிருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இது என்ன ரெண்டு தேங்காய் ஏதோ உடஞ்சி அதில் இருக்கிற மாதிரி. மகாராஷ்டிராவா, வேறு லெவலான ஒரு சிவலிங்கம். இங்கே மூணு, இது பேர் என்னன்னு தெரியல, மூணு அந்த சிவலிங்கம் இருக்குல்ல இதில் மூணு இருக்குது பார்த்தீங்களா. மகாராஷ்டிரா பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்டான பார்த்தீங்களா மூணு இருக்குது. இது மாதிரிலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இது என்ன பனிப்பிரதேசம், கூலிங்காக தான் இருக்கும் உள்ளே. நம்ம தொட்டு பார்த்தோன்னா கூலிங்க, அந்த பனிப்பிரதேசத்தில் இருக்குல்ல அது மாதிரி. உத்தரகாண்டம் பார்த்தீங்களா சின்ன சிவலிங்கம் தான், அதில் அப்படியே இந்த பருத்தியால் வேறு லெவலான ஒரு டெக்கரேஷன். அதை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு பிரம்மாண்டமான, அந்த பக்கத்தில் நிற்கும் போது வேறு லெவலான ஒரு வைபு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க பார்த்தீங்களா.
இது வந்து தியான நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு சிவலிங்கம். ஒரு கையில் உடுக்கையும் ஒரு கையில் வேலும், கழுத்தில் வந்து பார்த்திங்களா ஒரு நாகப்பாம்பும், தலைக்கு மேலே தண்ணி, கங்கை நதி எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. அந்த தண்ணிக்கு நடுவில் பார்த்திங்களா ஒரு சிவலிங்கம், கருப்பு, வேறு லெவலான ஒரு சிவலிங்கம், சூப்பராக இருந்துச்சு. இங்கே அந்த டோக்கனில் வந்து இன்னொன்று இங்கே ஒன்று கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த காயின்னு இதெல்லாம் இருக்குது. இங்கே விளக்கு எல்லாமே நாமளே கொளுத்துற மாதிரி தான் இருக்கும். அந்த டோக்கனில் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம சாமியை வேண்டிட்டு நம்மளுக்கு என்ன வேண்டுதல் நினச்சிட்டு இந்த கட்டத்துக்கு மேலே போடணும். அடுத்து விளக்கு, அங்கே விளக்கு இருக்கும், அதுக்கு நம்ம அப்படியே பற்றி இந்த கப்பல் மாதிரி விடுவாங்கள்ல, இது அப்படியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த 150 ரூபாயில் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 150 ரூபாய்க்கு ஒர்த்து ஃபுல்லான்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் நீங்கள் இங்கேயே இருக்கலாம், சரிங்களா? உங்களை யாரும் வெளியே போகணும் அது சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட் டைமில் வந்து வேறு லெவலான ஒரு டெக்கரேஷன் இருக்கும், பார்க்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சென்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா வேறு லெவலான, இது வந்து 65 அடி சிவன் சிலையும். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்கள, இது வந்து யார் கட்டியிருக்கேன், இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இங்கே ஒரு அம்மன் சிலை, இதை ஃபஸ்ட்டு கட்டினது யாருன்னா சிற்பி காசிநாதர், அவரால் தான் உருவாக்கினார். அவங்க தான் உருவாக்கினுக்கிறாங்க, ஒரு டீம் வந்து காசிநாதர் அவரால் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேர் வந்து என்ன இருக்குன்னா சிவன் மந்திர், 1995. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மக்களுக்கு வந்து நல்லதுக்கு இது அப்புறமா பேர் மாற்றிருக்காங்க, சுவேகம் சிவன் கோவில். இங்கே பார்த்தீங்களா அவங்க ஒரு அழகான ஒரு சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா அது பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பூஜை பண்ணுறது தான் மேலே இருந்து பூஜை, எல்லாமே வேறு லெவலாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக, எவ்வளோ பிரம்மாண்டமான பார்த்திங்க. அந்த டெக்கரேஷன் தான் அவங்க ஃபுல்லாக, பெங்களூரில் இது மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் நாமளே உருவாக்கி இது மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களே எல்லாம் உருவாக்கி இது மாதிரி உருவாக்கி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, வேறு லெவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இங்கே பார்த்துட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இங்கே பார்த்தீங்களா ஊதுபத்தி கொளுத்தி, இங்கே வந்து நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம், நல்லாயிருக்கா? பேக்ரவுண்டில் கொஞ்சம் குவாலிட்டி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இதை உலக உருண்டை மாதிரி ஒன்று இருந்துச்சுங்களா, அதுக்குள்ளே போகும்போது நவகிரக பூஜை. நாம் பார்த்திங்களா இந்த நவகிரக 9 சாமி இருக்குல்ல, அதே மாதிரி சிவலிங்கம் பார்த்திங்களா 9 நவகிரகம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற சாமி அந்த கல்லால் வடிச்சிரு செதுக்கியிருப்பாங்களா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பூஜை நம்ம 150 ரூபாய்க்கு வாங்கினதால இதில் வந்து ஒரு சாம்பிராணி மாதிரி இந்த கருப்பு கலரில் இல்லை, அது நம்ம கூடியே தருவாங்க. அது பூஜை அதெல்லாம் நம்ம வேண்டி ஒன்று தீயில் போட்டோன்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம். இங்கே பார்த்தீங்களா ஜூம் பண்ணி பார்க்கலாமா, வேறு லெவலான அந்த தண்ணியை உள்ளுறது பார்த்திங்களா, கங்கை நதியிலேருந்து அப்படி வேறு லெவலாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது நம்ம இந்த சிவன் கோயிலுக்கு போனால் மாலைலாம் இருக்குல்ல, எல்லாமே இங்கே இருக்குது, ஏ டு ஜெட், ஜூஸ் கடை, ஃபுட்டு, இங்கே பார் ஃபுட். நம்ம வந்து செப்பல் வெளியே விட்டுட்டு போகிறத வந்து உள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து சின்ன சின்ன சிவலிங்கம், பாபா, நிறையா சாமி இருக்குது கிறிஸ்டின். தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நைட்டில் வேறு லெவலான ஒரு சிவன் லிங்கத்துக்கு மேலே ஒரு டெக்கரேஷன், லைட் செட்டிங் வேறு லெவலாக இருக்குது, சூப்பர்.